விங்கிறதும் மனைவி. ஸோ ஒரு விஎஸ் சத்தம்னாக்க விங்கிறது ஆறாம் நம்பர். ஸோ மனைவி சுக்கிரனை குறிக்கிறது. நாளுக்கு நாலாம் இடம் ஏழாம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் மனைவி வந்த பின் யோகம். நீசம் பெற்றிருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது செவ்வாய் நீசம்னாக்க ஜாதக அடிப்படையில் பார்த்தோம்னா கடக லக்ன லக்னத்திலேயே சிங்கமோஸ்த அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். இந்த இன்ட்ரி ஃபார் கார்த்திகேயன் என்கிட்ட வந்து நிறைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணதும் எங்கள் அலுவலகத்தில் நிறைய பேர் வந்து கேட்டதும் வாட்ஸ்அப்லேயும் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ அதை எல்லாமே தொடுத்து என்கிட்ட வந்து கார்த்திகேயன் கேட்குறாரு. வணக்கம் கார்த்திக். வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போ வைகாசி மாதத்தில் வாஸ்து பணக்கலாம்னு சொல்கிறாங்க சார் நிறைய பேர். ஸோ அது கமெண்ட் செக்ஷன்லேயே பதிவு இருந்தது. இது எதுக்காகன்னா இந்த செவ்வாய் நீசம் பெற்றிருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது செவ்வாய் நீசம்னாக்க ஜாதக அடிப்படையில் பார்த்தோம்னா கடக லக்ன லக்னத்திலேயே செவ்வாய் நீசம் பெறுகின்றார். பட் செவ்வாய் யாருடைய சாரத்தில் போகிறாருன்னா சனி ஆட்சி பெற்று எட்டாம் இடத்துல மறைஞ்சு அவருடைய பூசம் நட்சத்திரத்தான் செவ்வாய் பயணம் பண்ணுறார். அதனால் வந்து அதை மாத்திரம் கருத்தில் கொண்டு அந்த பூமி பூஜை செய்வதை தவிர்ப்பது சிறப்பு கிடையாது. ஏன்னா ரெண்டு குடையவன் பதினொன்றாம் இடத்துல இருக்கார். அன்றைக்கி வந்து லக்னத்திற்கு ரெண்டு குடையவன் சூரியன் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஸோ அதனால் கட்டட வேலையை துவங்குவது, வீடு கட்டுறது, கடை கட்டுறது, தொழில் ஆரம்பிப்பதற்குண்டான அமைப்பை செய்வது நல்லது. ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்லா இருக்கிறார். பூமிக்காரங்கனைய சுக்கிரன் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கார். அதனால் தாராளமாக கட்டட வேலையை ஆரம்பிக்கலாம். இப்போ ஜாதகமும் வாஸ்துவும் ரெண்டுமே கோரிலேட் பண்ணி எப்படி சார் சொல்கிறீங்க? ஆக்சுவலாக வந்து எப்போவுமே நாங்கள் பிளான் அமைக்கிறதா இருந்தால் ஒரு பிளான் போடணும்னாக்கா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், மனைங்கிறதும் மனைவி. ஸோ ஒரு விஎஸ் சத்தம்னாக்கா விங்கிறது ஆறாம் நம்பர். ஸோ மனைவி சுக்கிரனை குறிக்கிறது. ஸோ மனைங்கிறது பூமி, மனைவிங்கிறது சுக்கிரன். ஸோ இரண்டையும் பார்த்து அப்போது ஜோதிடத்துடன் இந்த பூமியை சுக்கிரனுங்கிற ஒரு கட்டடத்தை தாங்குகிறது. அப்போ செவ்வாய்ங்கிறது ஒருவருடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால்தான் நிலம் வாங்க முடியும். இப்போ உதாரணத்திற்கு வந்து ஒருத்தவர் ரிஷபலக்னம் ரிஷபராசியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பக்கத்தில் வந்து அவர் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பசுங்கன்று மாடு வளர்க்குறது, அப்படி இல்லைன்னா பால் கறக்கிறது, அவங்க வீட்டில் வந்து கதவு முட்டி வந்து ஏதாவது கேட்கும். ஸோ சாப்பாடு கேட்குறதோ, கீரை கொடுக்குறதோ, பழங்கள் கொடுக்குறதோ பழக்கமாக இருக்கும். ஸோ தினமும் 6 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ளே இந்த பசுங்கன்று வரும் அப்படின்னு. இதெல்லாம் கடகராசி ஐ மீன் ரிஷபராசி ரிஷபலக்னக்காரர்களுக்கு, துளாராசி துளாலக்னக்காரர்களுக்கு இப்படி இருக்கும். ஏன்னா சுக்கரனுடைய வீடு பசுங்கன்று அவங்குது. ஸோ அது மாதிரி வரும். ஸோ அதனால் வந்து ஒவ்வொருடைய ஜாதகத்தில் இப்போ வந்து ஒருத்தவருக்கு வந்து லக்னத்திற்கு 4ஆம் இடம், எந்த லக்னம் ஆனாலும் இருக்கட்டும், லக்னத்திற்கு 4ஆம் இடம் குருவோ சுக்கரனோ புதனோ சந்திரன் இருந்தால், சுபர்கள் இருந்தால், வீட்டுக்குள்ளே மாடிப்படி அமைத்து வீடு கட்டியிருப்பாங்க. லக்னத்திற்கு 4க்கு 4ஆம் இடம் 7ஆம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் மனைவி வந்த பின் யோகம். சுக்கரதசை நடக்கும். சுக்கரன் லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பார். கன்னி லக்னம், கன்னி லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் சுக்கரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மனைவி வந்த பின் அவர் தொழில் அபிவிருத்தி அடைந்து வீடு கட்டுவார். ஸோ அதனால் வந்து ஜாதகம்ங்கிறது ஒரு கண், வாஸ்துங்கிறது ஒரு கண். ஸோ இரண்டும் ஒன்றுபட பார்த்து அதில் குழி பொருத்தம்ங்கிறது எடுத்து அதன்படி வீடு கட்டி கொண்டோமேயானால் நிச்சயமாக வாழ்க்கையில் நலமாக வாழலாம். சரி, இப்போ வீட்டில் திருஷ்டி இருந்துச்சுன்னா அது எப்படி சார் சரி பண்ணுறது? இப்போது கட்டிக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், வீடு கட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க வந்து வாகனத்தில் போகும்போதோ வரும்போதோ சின்னதாக வந்து வண்டியிலேருந்து சிராய்ப்பு ஏற்படுவது, கீழே விழுகிறது, இது மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு திருஷ்டி வந்திருக்குன்னு அர்த்தம். யாரும் செய்வினெல்லாம் இதுக்கு கிடையாது. ஸோ இவங்க வீடு கட்டுறாங்கங்கிற மாதிரி பலர் வந்து பேசும்போது அது புறப்பாடுன்னு சொல்கிறது, ஏதோ ஒன்று சொல்லி அதற்குண்டான அமைப்பில் திருஷ்டி வரும். ஸோ அந்த திருஷ்டி பொம்மைன்னு சொல்லி ஒன்று வைப்பாங்க. ஸோ வீடு கட்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சென்ட்ரிங் அமைச்சதுக்கப்புறம் கைப்பிடி சோறு கட்டிட்டு வைக்கிறது நல்லது. அதே மாதிரி கட்டடம் கட்டிகிட்டு இருக்கும்போது சூடம் வைக்கிறது நல்லது. அதே மாதிரி வந்து கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் செவ்வாய் வெள்ளி முருகன் கோயிலில் போயிட்டு என்னாக்கா அதுதான் ஒரு வலிமையான தெய்வம். இல்லைனா ஆஞ்சநேயர் கோவில், கருப்பணசாமி கோவிலில் சந்தன குங்குமம் கொண்டு வந்து வச்சு நீங்கள் அதை வந்து தெளிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சந்தனத்தை வந்து சுற்றி வைக்கலாம், வெத்தலை மாலை வைக்கலாம், துளசி மாலை வச்சுக்கலாம், சூடம் கற்பூரம் ஏற்றி வைக்கிறது, இது எல்லாமே நல்லது. சரிங்க சார். அப்புறம் பூசணிக்காய் கூட வந்து நீங்கள் வந்து இந்த நிலை வச்சதுக்கப்புறம் சுற்றிச்சு உடச்சிடணும், கட்டக்கூடாது. ஏன்னா கிரக பிரவேசம் அப்போ தான் பண்ணணும். ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா இந்த நிலை வச்சதுக்கப்புறம் சென்ட்ரிங் போட்டதுக்கப்புறம் அந்த சேவல் பலியிடுவாங்க. தயவுசெய்து அந்த மாதிரிலாம் தவறு பண்ணக்கூடாது. ஏன்னாக்கா பூமிக்காரகனாகிய செவ்வாய் பகவான், வாஸ்து பகவான், இவங்கெல்லாம் அவங்கள வந்து அருள் பாலிக்கிறதுக்காகவும் கட்டடம் கட்டுவதற்கு அவங்கெல்லாம் வந்து ஒரு உறுதுணையாக உங்கள் இல்லத்தில் உங்கள் கட்டடத்தில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க.
ஸோ நவ கிரகங்கள் உங்களை வந்து எப்போவுமே ஆட்கொண்டு அதற்கேற்றாற்போல் செயல்படும். நீங்கள் வழிபடுற தெய்வம், இஷ்ட தெய்வம், குல தெய்வம், இது எல்லாமே உங்களை வழி நடத்தும். அதில் கொண்டு போய் நம்ம ஒரு சேவல், அதுவும் வந்து முருகனுடைய ஒரு வாகனம், ஸோ அதெல்லாம் தயவு செய்து பண்ணக்கூடாது. எந்த விதமான உயிரினத்தையும் கொன்று அதை நிலைக்கு முன்னாடியோ இல்லை வீட்டுக்கு பின்னாடியோ இதெல்லாம் பண்ணுறது 100% தவறு. அதில் ஒருத்தவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கொத்தனாராக ஒரு ஆசாரியன்னு தெரியல, அவர் என்கிட்ட வந்து இந்த மாதிரி பண்ணலைனாக்கா எங்களை ஏதாவது பாதிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். இந்த மாதிரிலாம் பயமுறுத்தி கமெண்ட் செக்ஷன்லேயும் பதிவு பண்ணியிருந்தார். ஸோ எனக்கு வந்து நான் வந்து மருது ஆசாரின்னு சொல்லிட்டு ஒருத்தர், நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ நான் ஃபீல்டுக்குள்ளே வந்தப்போ வந்து 92 இருக்கும். ஸோ அவர் வந்து ஆசாரி, அவரோட நான் இருந்தேன். அப்போ வந்து ஒரு கட்டட வேலை நடக்குது, இன்ஜினியரு. ஸோ அப்போ வந்து நான் சைட்டு இன்சார்ஜாக அந்த கட்டடத்தில் இருக்கேன். கீழே வந்து ஒரு 6 வீடு, மேலே 6 வீடு, ஸோ 12 வீடு கட்டுறாங்க. அதில் நில வச்சப்போ வந்து அவர் வாஸ்து சாந்திக்காக வந்து நில வச்சுட்டு, சாரி கிரக பிரவேசம் நில வச்சுட்டோம். கிரக பிரவேசம் அப்போ வந்து அவர் வந்து பூசணிக்காய், அதைத்தான் வந்து 3 பூசணிக்காய். அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், நீங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படினார், இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இருந்தேன். பை எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ரொம்ப நல்லா பண்ணார். அந்த ஆசாரிக்கு வந்து ஃபுல்லாக எனக்கு வேர்க்கவே இல்லை, அத்தனைக்கும் அது ஒரு பனிக்காலம், எக்கச்சக்கமாக வேர்த்துருச்சு. ஸோ அத்தனைக்கும் அவர் வந்து ஆசாரி வேலை தான் செய்கிறாரு, பூஜை புனஸ்காரங்கள் நார்மலாக பண்ணுறவர். அப்போ பண்ணும்போது அவருக்கு வந்து அது ஒரு ஆகர்ஷண சக்தி மாதிரி தான் அவருக்கு தெரிஞ்சு, உடம்புக்கு வந்து மெய் செலுத்துச்சு. ஆனால் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் சேவலெல்லாம் நான் கேட்டேன், இன்றைக்கி நைட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணுவீங்களான்னு, தயவுசெய்து அதெல்லாம் பண்ணக்கூடாது தம்பி அப்படின்னு அவர் என்னைய சொன்னார். அப்போ எனக்கு வந்து அதன் மேலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. இருந்தாலும் அவர் அந்த சேவல் பலி இடலை அந்த கட்டடம் இன்னைக்கு வரைக்கும் மதுரையில் லட்சுமிபுரம் 7 ஒரு பகுதியில் கட்டியிருக்கிறது. நான் அப்போ சைட் இன்சார்ஜாக இருந்தேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து சேவலெல்லாம் பலியிடலாம் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் அப்போ தான் வந்து பை எக்ஸ்பீரியன்ஸில் உள்ள என்ட்ரி ஆகிறேன். அவர் அப்போ எனக்கு கைட் பண்ணார். அவருக்கு அப்போ வந்து 67-68 வயசு இருக்கும், இப்போ இல்லை. இருந்தாலும் அவர் எனக்கு வந்து நிறையா இது மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லேயும் சொல்லி கொடுத்தாரு, ப்ளஸ் வந்து இந்த மாதிரி வழிமுறைகளை எனக்கு சொன்னார். இப்போ வீடு கட்டும் போது வைக்க சொல்கிறீங்க, அப்புறம் வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த திருஷ்டி ஹோமம் எல்லாம்? ஆமாம், வீடு கட்டி முடிகிற வரைக்கும் தான் வந்து இந்த வாஸ்து சாந்தி ஹோமம்னு சொல்லிட்டு கிரக பிரவேசம் அன்னைக்கு பண்ணுவாங்க. அது ஒன்று இருக்குது சார். ஆனால் வீடு கட்டும் போது அது அதோட அழகு தெரியாது இல்லையா? வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த அழகு தெரியும், தெரியும் இல்லையா? அப்போ வந்து நவ கிரகங்களும் அப்புறம் எந்த இறைவனை வழிபாடு பண்ணுறோமோ அவங்க உங்களுக்கு வந்து வழி நடத்துவாங்க. அப்போ அந்த திருஷ்டி பொம்மைன்னு வச்சுட்டோம்னாக்கா நெகட்டிவான உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன். ஸோ அந்த கண் திருஷ்டி பொம்மை வைக்கிறது, அப்புறம் வந்து ஒரு பூதமாக இருக்கிறது, அதை மாத்திரம் எடுக்கவே மாட்டாங்க. இன்னும் சரியாக சொன்னோன்னா தெற்க பார்த்த வீடாக இருக்கும், கன்னி மூலையில் பெருசாக அதுதான் தனியாக தெரியும். வீட்டினுடைய அழகே வந்து தனியாக அதை பிரித்து காமிக்கும், கேட்டால் அதை திருஷ்டிக்காக வச்சுருக்கணும். இவர் எப்போ அதை வச்சாரோ அதனுடைய ஆகர்ஷண சக்தியெல்லாம் அதை இழுத்துட்டு உங்களுக்கு நெகட்டிவான பலன் கொடுக்கும். ஏன்னா அது ஒரு பூதம் தானே, அது வந்து பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு அழகமிளரும் ஏதோ ஒரு வேலைப்பாட்டுடன் இருந்தாலும் கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரசனை உள்ளதாக அந்த இடத்துல வைக்கணும். அதனால் அந்த கண் திருஷ்டிங்கிறது நிச்சயமாக வீடு கட்டி முடித்தோடனே வேணும்னா கண் திருஷ்டிக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வீடு குடி போனோடனே வந்து திருஷ்டி துர்கா ஹோமம்னு ஒன்று இருக்குது, அது கூட செஞ்சுக்கலாம். நவகிரக ஹோமம், கணபதி ஹோமம், வாஸ்து சாந்தி ஹோமம் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு திருஷ்டி அங்கே இருப்பதற்கு உண்டான வாய்ப்பு கிடையாது. சரிங்க சார். இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறீங்க வாஸ்து பார்க்க, அந்த வீடு சரியாக இருக்கா இல்லையானது எப்படி சார் நீங்கள் தெரிஞ்சுக்கீங்க? ஆக்சுவலாக வீட்டுக்குள்ளே நம்ம போனோம்னா வந்து உள்ளே போயிட்டு நம்ம போனோம்னா எப்படி உங்களுக்கு தெரியுது? ஆக்சுவலாக வந்து அந்த நேரம் வந்து கோச்சார கிரகம்ங்கிறத என்ட்ரி பண்ணிக்குவோம் முதல் உள்ளே போய், அதுக்கப்புறம் வந்து நீலாலெல்லாம் கலந்துக்குவோம். அந்த வீடு ஒவ்வொரு அறைகள் பார்க்கும்போதும், ஸோ உள்ளேருந்து கடைசி வரைக்கும் டாப் டு மொட்டை மாடி வரைக்கும், டாப் டெரஸ் வரைக்கும் பார்த்துருவோம். உள்ளே என்ட்ரி ஆகிற மொட்டை மாடியில் இருக்கிற டேங்க் வரைக்கும், அதில் 5G சரியாக இருக்கா, உள்ளே இருக்கிற நீல அகலம் சரியாக இருக்கா, வெளியளவு குளிப்பொருத்தத்தில் வருதா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வரும். அதில் முக்கியமாக ரெண்டு நாங்கள் பார்ப்போம், அந்த வீடு வந்து சரியாக இருக்கா இல்லையாங்கிறதுக்கு. அந்த டாய்லெட் பாத்ரூம் இருக்கு இல்லையா, அதில் வந்து தேவையில்லாத ஜாமான்கள், பழைய ஆடைகள் வச்சுருப்பாங்க, தேவையில்லாத கழிவுகள் வந்து அங்கே இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நெகட்டிவான சனி பகவானும் துர்தேவதைகள் வந்து அது வழியாக தான் வரும். 8ஆம் இடம்ங்கிறது அதான். ஸோ 8ஆம் இடம்ங்கிறத வந்து வலுப்படுத்துறது வந்து டாய்லெட் பாத்ரூமில் வந்து நம்ம நெகட்டிவ்ஸ் எல்லாமே நம்ம வெளியே அனுப்புறதுக்கு உண்டான பகுதி அது 8ஆம் இடம். ஸோ அந்த இடம் சுத்தமாக இருக்கணும். ஸோ நீட்டாக கழுவி கொலா முதற்கொண்டு கழுவுவாங்க, சோப்பு போட்டு கழுவுறவங்க இருக்காங்க, டைல்ஸ் எல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கழுவுறவங்க இருக்காங்க. ஃப்ளோரிங், டாய்லெட் பாத்ரூம் டைல்ஸு, ஃப்ளோரிங்கு, வாலு, டாய்லெட் இதெல்லாம் சுத்தமாக இருந்தால் நெகட்டிவ் இருக்காது.
ஸோ அந்த வீட்டில் வந்து வாஸ்து நிச்சயமாக ஓரளவுக்கு நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கணும். நீட்டாக இருக்கிறதா இல்லையான்னு சொல்லிட்டு சரியாக இருக்கல எனக்கு. அதே மாதிரி வந்து கிச்சன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அவங்க சமைக்கிறதே இல்லையோ அப்படின்ற அளவுக்கு சுத்தமாக வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு சில வீட்டில் வீடு எல்லாம் கரெக்டாக இருக்கும், ஆனால் அந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கிறோம் இல்லையா, அந்த ஃபேன் பகுதி பக்கத்தில் பார்த்தோம்னா தூசி இல்லை, ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ஆயில் பசை கருப்பு அடைஞ்சிடும். எங்கெல்லாம் கருப்பு இருக்கோ அங்கெல்லாம் சனி வந்துடுவார். உதாரணத்துக்கு வந்து ஒரு ஏழரை நடக்குது, அஷ்டமத்துக்கு கண்ட சனி நடக்குது, இந்த மாதிரி கருப்பு இருக்குன்னா அந்த பகுதி வந்து கிச்சன் இருக்கிறது, அந்த பகுதிக்கு உண்டானவர் யாருன்னா சுக்கரன். ஸோ அந்த செயல்பாடு சுக்கரத்தன்மை சுக்கரனுடைய அமைப்பு அது நிப்பாட்டிடும். ஸோ பாதம்ங்கிறது சனி. எந்த வீட்டில் அக்னி மூலையில் மேலே கருப்பு இருக்கோ அந்த வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு பாதமோ மூட்டோ வலிகள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பை கொடுப்பார். போதா குறைக்கு ஏழரையும் நடக்கும், சனி திசையும் நடக்கும். மகர ராசியோ இல்லைன்னா கும்பராசியோ இருக்காங்க, ஏழரை நடந்துகிட்ருக்கும், அவங்களுக்கு சனி திசையும் நடக்கும். இந்த மாதிரி கருப்பு இருக்கும். பூஜை அறையில் பார்த்தோம்னா விளக்கு ஏற்றுற பகுதி விளக்குனுடைய திரி இருக்கு இல்லையா, அந்த முனை வந்து நீட்டாக எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்குற முனையை வந்து ஒரு சிசரை வச்சு வெட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் புதுசாக ஏற்றுவோம் நல்லெண்ணெயை வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கம்ப்ளீட்டாக விளக்கை சுத்தமாக தொடச்சிரும். எப்போ பார்த்தாலுமே புதுசு மாதிரியே இருக்கும். ஸோ காலையில் வந்து ஒரு 2.5 hours, சாயந்தரம் 2.5 hours ஏற்றுவோம். ஈசான மூலையில் எப்போவுமே தொடர்ந்து ஏறுற மாதிரியான ஒரு தீபம் இருக்கும். ஈவன் எங்கள் அலுவலகத்தில் கூட காலையில் ஏற்றினா நைட்டு அணையா தீபம் மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். எங்கெல்லாம் தீப ஒளி இருக்கும் அங்கே மகாலட்சுமி வருவாங்க. ஸோ அதனால் கிச்சன் நல்லா இருக்கணும். பூஜை அறையில் வந்து தேவையில்லாத பூக்கள் அது இருந்துச்சுன்னா தப்பு. ஒரு சில வீட்டில் போய் பார்த்தோம்னாக்கா உட்காந்தோடனே அவர் வந்து ஒரு கம்பு எடுத்து வந்து டக்குன்னு தட்டினார், சுவிட்சு தட்டினார். அப்புறம் ஏன்னா எட்டாதுன்னு சொன்னார். அது தட்டின இடம் பார்த்தோம்னா ஈசான மூலையில் ஒரு சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது. ஈசான மூலையில் சுவிட்ச் பாக்ஸை வைக்கக்கூடாது. ஒரு தட்டு குச்சி எடுத்து அடிக்கிறார். அப்போ ஈசானத்திற்கு உண்டானவர் குரு பகவான், அவர் மண்டையில் போடுற மாதிரி தான். அப்புறம் முன்னையும் பார்த்தோம் ஃபேன் ஓடலை. முன்னே ஆப்பணி போட்டு பார்ப்பினார், ஆப்பணியும் போட்டார், அப்போ ஓடலை. அப்புறம் குச்சி எடுத்து ஒரு சுற்று சுற்றினார், ஓடிடுச்சு, இயங்கவே இல்லை பாருங்கள். ஸோ ஒரு சில வீட்டில் கேலண்டர் கிளிக்காமையே வச்சுருப்பாங்க, ரொம்ப நாளாக அப்படியே இருக்கும். ஸோ இது மாதிரி கடிகாரம் ஓடாமல் இருக்கும். ஃபேன் சுற்றுறது வந்து அந்த ஃபேன் பார்த்தோம்னாக்கா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கண்டென்சர் எடுத்து தூக்கி போட்டுட்டு புதுசு போட்டணும். ஏன்னா ஃபேனுடைய ஃபாஸ்ட்டு குறைஞ்சிரும், இந்த இயக்கங்கள் உங்களுக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஆக்கிறதுக்கு வந்து ஸோ வீட்டினுடைய அமைப்பில் இந்த கண்டென்சருங்கிறதுல வந்து இந்த ஃபேனில் இருக்கிற அந்த கண்டென்சர் மாற்றுறது, டியூப்லைட்டே வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டெலாம் நல்லா தான் இருக்கும், டல்லாக எரியும். ஸோ எடுத்துகிட்டு புதுசு வைக்கிறது, லைட்டை நல்லா துடைக்கிறது, ஃபேன் நல்லா தொடச்சி போகிறது. 40 watts பல்ப்பு உங்களுக்கு 2 வருஷம் கேரண்டின்னு சொல்லியிருப்பார், கரெக்டாக இருக்கும். ஏன்னா 20 watts, 23 watts, 18 watts அதெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக வச்சுக்கிறது. நிறைய வந்து நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முன் முகப்பில் ஃப்ரண்ட்டில் வந்து டெக்கரேஷன் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. கண்ணாடி துடைக்கிறதுல ஃப்ரண்ட்டில் வந்து டெக்கரேஷனாக ஏதாவது ஒன்று, இப்போ வந்து நியூ இயர் வச்சா வந்துச்சுன்னா அதுக்கேற்றாப்புல, பொங்கல் வந்தால் அதுக்கேற்றாப்புல முன்னாடி மாடு அந்த விவசாயம் இது மாதிரி நிறைய வந்து ஃப்ரண்ட்டு எலிவேஷனே மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அட்ராக்ஷனுங்கிறத விட வந்து புதுமைப்படுத்துதல். ஸோ அது மாதிரி வீட்டினுடைய அமைப்பில் சுத்தமாக, ஒரு சில வீட்டில் கட்டிலில் பார்த்தோம்னாக்கா அந்தந்த பொருள் அப்படி அப்படியே கிடக்கும். ஸோ சுத்தமாக வந்து படுக்கை விரிப்பு பார்த்தோம்னா நீட்டாக வச்சுட்டு எடுத்து எல்லாமே அந்த தலையணையும் பெட்ஷீட் எல்லாம் தொடச்சி எடுத்து சுத்தம் பண்ணி வைக்கிறது. இது மாதிரி செய்தோமே ஆனால் அந்த வாஸ்துனுடைய அமைப்பு ஒரு வேளை தவறாக கட்டப்பட்டிருந்தாலும், ஒரு ஏழரையோ அஷ்டமத்து கண்டசனையோ ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஸோ அந்த வீடு தப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சுத்தம் உங்களை வந்து மகாலட்சுமியை அதற்கேற்றாற்போல் உங்களுக்கு வாஸ்து மாற்றம் செய்யும். ஓகே சார். ஓகே கார்த்தி, நிறைய நீங்கள் வந்து இதன் மூலமாக இந்த திருஷ்டி சம்மந்தப்பட்டதும் கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இது நாங்கள் வந்து நிறைய பிளானும் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ நிறைய இது வந்து மக்களுக்கு சேர்ற மாதிரி நிறைய தகவல்கள் இதன் மாதிரி நம்ம அமைச்சு அதற்கேற்றாற்போல் செயல்படலாம். வணக்கம், வாழ்க வளமுடன், சிவாய நமஹ.